சென்னை தியாகராயர் நகர் தொகுதிக்குட்பட்ட வடபழனியில் போலி வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி அதிமுகவினர் கள்ள ஓட்டு போட முயற்சித்துள்ளதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ள ஓட்டு போட முயன்ற பாஜக அதிமுகவினரை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தாலும் நடவடிக்கை இல்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணாலன். சென்னை தியாகராயர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வடபழனி மிடில் பள்ளியில் இன்று காலை போலியான வாக்காளர் அட்டைகளை பயன்படுத்தி அதிமுகவினர் பாஜகவினர் கூட்டாக இணைந்து கள்ள ஓட்டு போட முயற்சி செய்ததாக திமுகவினர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தவர்களை அவர்கள் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து போலியான வாக்காளர் அட்டைகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வாக்காளர் அட்டைகளை திமுகவினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் தகவலோடு நம்மோடு இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் ஏழுமலை இருக்கிறார். அவரிடமிருந்து கேட்டு போயிடலாம். சார் வணக்கம் சார், எவ்வளவு வாக்காளர் அட்டை பறிமுதல் பண்ணிருக்கீங்க? நாங்கள் ஒரு 50 அட்டைக்கு மேலே பிடிங்கிருக்கோம் சார். பிடிந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து திரும்ப வந்து அவங்க தயாராக பண்ணி வம்பு இழுத்தாங்க. நாங்கள் யாரும் விடலை. அப்புறம் போலீஸ் விட்டு எங்களுக்கு நீங்கள் போங்க போலீஸ் விட்டு எங்களுக்கு திருத்துறாங்க. தவிர அவங்க யாரும் அவங்கள அந்த அதிமுக வரையும் பிஜேபி வரையும் அடக்கவே இல்லை. எங்களை தான் போலீஸ் தள்ளி அடிப்போன்னு சொல்லி எங்களை வந்து கட்டாயப்படுத்தி வெளில தர்றாங்க. தவிர நாங்களும் வராமல் தான் நிற்கிறோம். ஆனால் எங்களை தான் போலீஸ் தர்றாங்க. தான் அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. போலீஸை நான் கையங்களாம் பிடிச்சிருக்கோம். 50 வாக்காளர் அட்டை கொடுத்துருக்குறோம். அதிகாரி சொன்னோம் முகமுடி போட்டுன்னு அந்த கவசம் போட்டுன்னு ஓட்டு போட வராங்க. பிடிச்சா எங்கள் ஆள் ஏஜென்ட் பிடிச்சாங்க. இவ்வளோ தான் நடக்குது. போலீஸ் எங்களை தான் அடக்கிறாங்க. தான் போலீஸ் அவங்க அடக்கிறதே இல்லை. அந்த கூட்டுக்கால்வான் 2 பேரும் பிஜேபியும் அதிமுக சேர்ந்து தான் இவ்வளோ அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா அந்த நடுநிலை பள்ளியில் வடப்பண்ணில் இது போலி வாக்காளர் அட்டையை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்களுக்கு தெரியுமே. ஏன் அதை 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான் 7 மணி என் காடை அதே ஒரு இது அது மட்டும் அடித்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து நிறையா வச்சுருக்காங்க. மூடிலாம் ஒன்று தான், அந்த முகலாம் ஒன்று தான், ஆனால் பேர் மட்டும் மாற்றி வச்சுக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சோம். இது குறித்து தேர்தல் அதிகாரிகிட்ட புகார் கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ தான் போகிறோம் தேர்தல் ஆர்வக்கிட்ட போகிறப்போ அதுக்குள்ள போலீஸும் தடுத்து இப்போ தான் கிளம்ப ஓட போகிறோம். ஆர்வட்ட சொல்ல போகிறோம். இப்போ காலையிலேருந்து இது போன்ற வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு போலி அடையாள அட்டை பிடிச்சிருக்கீங்க. கள்ள ஓட்டு எதனால் பதிவாயிருக்கா? பண்ணுறாங்க. அதுமாரி போடுறாங்க. அதேமாதிரி தடுத்து போலீஸ் எங்களை அடக்குமுறை பண்ணீங்களா? நாங்கள் கண்டுபிடிங்க, ஆள் கண்டுபிடிக்காங்க. போலீஸ் தான் எங்களை உள்ளே வர நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? அது இல்லாமல் அந்த அதை அடையாள அட்டைன்னு வச்சுக்கிறாங்க. கார்பரேஷன் ஊழியர் மாதிரி சரி அதை வேறு வச்சுக்கின்னு பண்ணுறாங்க. அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க. இதான் நடக்கிறதுங்க. போலி கார்டு வச்சுக்கின்னு அவர் எம்எல்ஏ இருந்தால் அவர் வந்து அந்த செல்வாக்கு பயன்படுத்தி போலி கார்டு வாங்கி வச்சுறாரு. கார்பரேஷன் ஊழியர் சரி கார்டு வாங்கி வச்சுக்கின்னு அது எல்லாத்தையும் கொடுத்து கேட்டால் அந்த கார்பரேஷன் அப்போ ஐடி கார்டு கொண்டு கேட்குறோம். ஐடி கார்டு அவர்கிட்ட இல்லை. இப்படிப்பட்ட அக்கிரமம் காலையில் தொடர்ந்து நடந்துருக்கு. இங்கேயும் அந்த எந்த பள்ளினா சரஸ்வதி பள்ளி 2 பள்ளியிலும் அது வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா நாங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். எங்களை விட மாட்டுறாங்க. தியாகராயர் நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வடபழனியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி ஆகிய 2 பள்ளிகளில் தொடர்ந்து கள்ள ஓட்டு போடும் முயற்சியில் அதிமுகவினர் பாஜகவினர் கூட்டாக ஈடுபட்டு வருவதாக திமுகவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து வாக்காளர் அடையாள அட்டை 50க்கும் மேற்பட்டவை பறிமுதல் செய்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் குணாளன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.